2020 ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சை பகுதி ஒன்றில் இடம்பெற்ற முதலாவது வினா. கீழே தரப்பட்டுள்ள உருக்களை அவதானித்து 1.2 ஆகிய வினாக்களுக்கு விடை தருகிறது. கட்டத்தின் உள்ளே உள்ள சித்திரத்துக்கு பெருமளவு ஒத்ததாக வரையப்பட்ட சித்திரம் இது. இப்போ கட்டத்தின் உள்ளே என்ற எதுக்குள்ளே இதுதான் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற சித்திரம் என்ன? இந்த சித்திரத்துக்கு இந்த மூன்று சித்திரத்திலையும் எது பெருமளவு ஒத்ததாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்க்கும் பிள்ளைகள் இந்த மூன்றாவது படத்தை பார்ப்போமா? இந்த மூன்றாவது படத்துல இந்த பூனை முடிச்சுனா பிள்ளைகள் இங்கே வரங்க பிள்ளைகள் இங்கால இடது பக்கம் இருக்கிற இல்லை இங்கால இடது பக்கம் இருக்குது, வலது பக்கம் இருக்கிற இல்லை வலது பக்கம் இருக்குது, ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. ஆனா பாருங்க பிள்ளைகள் இங்க இந்த இதுல வந்து கலர் அடிச்சிருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு கருப்பு கலர் அடிச்சிருக்கு இந்த இதழுக்குள்ள, நாலு இதழுக்கு நடுவுலையும் ஒரு கருப்பு கலர் அடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த கருப்பு கலர் வந்து இங்க அடிக்கிறது, இங்க அடிச்சிருக்காங்கடா, இங்க அடிக்கிறது. அப்ப என்னது, இந்த விட வருமா? இந்த விட வராது. அடுத்தது ரெண்டாவது படத்தை ஒப்பிட்டு பார்ப்போமா? ரெண்டாவது படத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா பாருங்க, இங்க பாருங்க இங்கால இடது பக்கம் இருக்கிற இடது கீழே இருக்கிற இல்ல இடது பக்கம் இருக்குது, ஆனா இங்க கீழே இருக்கிற இல்ல எங்க வந்துருக்குது? வலது பக்கம் வந்துருக்கு. இங்கால வலது பக்கம் இருக்கிற இத வந்து இங்கால இடது பக்கம் வந்துருக்கு. உமா பிள்ளைங்க அப்ப இதுவும் வராது. திசை மாறிடுது சரியா, இதைகள் ஒவ்வொன்று ஒன்றும் அங்கனஞ்சலம் மாறிடு. முதலாவது படத்தை பாருங்க பிள்ளைய, உள்ளுக்குள்ள கருப்பு கலர் அடிச்சிருக்குது, அந்த கருப்பு கலர் அடிச்சிருக்கு அது சரி, இடைகள் ரெண்டும் சரியான பக்கம் இருக்குது அதுவும் சரி. அப்ப இது ரெண்டோடைய மக்களோட பெருமளவு ஒத்ததாக என்ன கேட்கிறாங்க? பெருமளவு ஒத்ததாக தானே, பெருமளவு ஒத்ததாக வாரது முதலாவது புட. இது பிள்ளைய மிக இலகுவான வினா. எங்க உங்களுக்கு எப்படியும் முதல் 10 வினாக்கள் இலகுவானதை அவதானித்து அவதானத்தின் மூலமாகவே விடையை போடக்கூடியதாக இருக்கும். ரைட்டா, இந்த வித கணித்தெழுவில்லாம போடக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவதானமா செஞ்சீங்கன்னா சரி.